கர்நாடகால நம்ம பார்த்த மாதிரி இருந்த ஆட்சியை கவுத்துட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் ஒரு முயற்சி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் ஏற்பட்டிருக்கு. மீடியாவாக இருக்கட்டும் அல்லது மக்களோட ஒப்பீனியனாக இருக்கட்டும், அது ரொம்ப கங்கனாக்கு வந்து ஒரு ரொம்ப ஃபேவரரா தான் இருக்கு. ஜெயலலிதா மேடமுடைய ஒரு பயோபிக்ல நடிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு வந்து அந்த அரசியல் ஆசை இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுஷாந்த் சிங் ராஜ்புத் உடைய மரணத்தை வைத்து பல பேர் தங்களுக்கான ஆதாயத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கங்கனா ரணாவத் ரொம்ப அப்ஜெக்டிவா பார்த்தேன்னா ஒரு அரசியல் தலைவி உருவாகிறார், அவர் நடிக்கிற அந்த படத்தோட தலைப்பு மாதிரியே ஒரு தலைவி உருவாகிட்டு இருக்காங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜகவின் சார்பாக இன்னும் கொஞ்ச நாள்ல ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும்னு பேசப்படுகிறது. நீங்க ஒரு அரசியல் பார்வை எப்படி பாக்குறீங்க? உண்மைதானா அது? அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எப்படியாவது ஒரு தீபாவளிக்குள்ள ஒரு டார்கெட் வச்சிருக்கிறது நான் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி நம்ம எப்படியாவது அந்த அரசாங்கத்தை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான முயற்சியில பாஜக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பிரியமத்தா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அருள்மொழி மகிழ்ச்சி மேம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு வருவீங்க நான் நம்புறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, வட இந்தியாவில ஒரு முக்கியமான ஒரு சிக்கல், ஒரு பிரபல நடிகர் ஒருவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். அதை ஒட்டியே வந்து கிட்டத்தட்ட அரசியல் நிகழ்வுகள் பல விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலை ஒட்டியே பல விஷயங்கள் காலை நகரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது பிரபல நடிகை கங்கனா ரணாவத் அவர்கள் சமீபத்துல சிவசேனாவை வந்து சோனியா சேனா அப்படின்னு வந்து வர்ணிச்சிருந்தாங்க. அதே போல தற்போது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரை இப்ப சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு வகையில இது எல்லாமே வந்து ஒரு எம்பி சீட்டுக்கான ஒரு அடி போடுறாங்க கங்கனா ரணாவத் அப்படின்னே பேசப்படுகிறது. ஒரு அரசியல் பார்வையாளராக விமர்சகராக இந்த சம்பவம் நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. நிச்சயமாக இதுல வந்து அரசியல் இல்லங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. நிறைய அரசியல் இருக்கு. இப்ப கங்கனா ரணாவத் ஒரு மத்திய அமைச்சரை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் கவர்னரையும் சந்திக்கிறாரு, கவர்னரை சந்திக்கிறாங்க. இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு இப்ப மும்பைல இருந்து கிளம்பிடுறாங்க. மும்பைல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியும் ஒரு ட்வீட் என்ன போடுறாங்க அவங்க அப்படின்னா, நான் எனக்கு நிறைய த்ரெட்ஸ் வருது, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி என்னை பயமுறுத்துறாங்க, த்ரெட்டன் பண்றாங்க. ஆனா நான் இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நான் வந்து மும்பையை வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொன்ன மாற்று கருத்துல வந்து எந்த தவறும் இல்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இது இந்த சூழலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து மகாராஷ்டிராவில வந்து சிவசேனா காங்கிரஸ் என்சிபி எல்லாம் ஒரு கூட்டணியில இருக்காங்க. அண்ட் மற்ற மாநிலங்கள்ல எப்படி பாஜக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாங்களோ, இல்ல கர்நாடகால நம்ம பார்த்த மாதிரி இருந்த ஆட்சியை கவுத்துட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் ஒரு முயற்சி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கங்கனா ரணாவத் கேட்ட உடனே அவங்களுக்கு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி ஒய் பிளஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னொன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதுல சிவசேனா அழகாக அரசியல் நடத்தவில்லைங்கிறது தான் பலரது கருத்தாகவும் இருக்கு. கங்கனா ரணாவத் அப்படி சொன்னாங்கன்னா இப்ப போய் அவங்க அவங்களோட ஒரு ஆபீஸை இடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் என்ன இருக்கு? பழிக்கு பழின்னு எதுக்கு அவங்கள ஒரு விக்டிம் மாதிரி ஆக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு? இல்ல அது வந்து அது பழிக்கு பழின்னு சொல்ல முடியுமா மேடம்? உண்மையிலேயே அவங்க சட்டத்தை மீறி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க காயின் பண்றாங்க, இல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்களா அப்படி எடுத்துக்கலாம்? இல்ல இல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த பில்டிங் இல்லீகலா பல வருடங்களாக இருக்கு. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் பல நடிகர் நடிகைகளுடைய பில்டிங்ஸ் கூட இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஸ்டேட்மெண்ட் பண்ணி இவங்களுக்கும் அந்த சிவசேனா லீடராக்கும் ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறம், சஞ்சய் ராவத்துக்கும் வந்ததுக்கு அப்புறம் உடனே இந்த நீ நோட்டீஸ கொடுக்குறாங்க. இதுல நம்மளுக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் சரத்பவார் வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு ராஜதந்திரி. அவருக்கு எப்படி நடக்குது கூட்டணி, அவர் இத்தனைக்கும் உத்தவ் தாக்கரேக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க,
நீங்க கங்கனா ரணாவத்துக்கு ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இது நம்மளுக்கு அகேன்ஸ்டா மாறிடும் அப்படின்ட்டு. பட் ஆனா உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாரு, சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் மராத்தியர்களையோ இல்ல மும்பையை பத்தி தவறாக யாரு பேசினாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி நாங்க கொடுக்கணுங்கிறதுக்காக இது பண்றோம்ட்டு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா முக்கால்வாசி ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, மீடியாவாக இருக்கட்டும் அல்லது மக்களோட ஒப்பீனியனாக இருக்கட்டும், அது ரொம்ப கங்கனாக்கு வந்து ஒரு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. கங்கனாவுடைய சைடுலதான் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சூழல்ல சரத்பவார் அதான் சொல்றாரு, ஏன் கங்கனாவை பெரிய மனசா பெரிய ஒரு ஸ்டார் ஆக்குறீங்க, ஏன் அவங்கள அரசியல்வாதி ஆக்க விரும்புறீங்கன்னு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா கங்கனா ரணாவத் கூட இப்ப வந்து ஜெயலலிதா மேடமுடைய ஒரு பயோபிக்ல நடிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு வந்து அந்த அரசியல் ஆசை இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கு ஒரு அரசியல் பக்கபலம் இல்லாம இவ்வளவு பெரிய விஷயங்களை அவங்க பேசுவாங்கலாங்கிறது ஒரு டவுட் தான் இல்லையா மேடம். எப்படி மேடம், இப்போ பாஜக அரசாங்கம் வந்து இப்போ சிவசேனாவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிகர்களினுடைய முக்கியத்துவமான நடிகர்களை கையில் எடுத்து அவர்கள் மூலமாக சிவசேனாவை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காய் நகர்வு தானா இது? ஒரு பிளான்டு வெல் பிளான்டு விஷயம் நினைக்கிறீங்களா நீங்க, இல்ல யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயமா இது? எப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் இல்லாம எந்த ஒரு கட்சிக்கு எகேன்ஸ்டாவும் ஃபாராவும் நான் சொல்ல விரும்பல, சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு விஷயம் நிச்சயமா சொல்றேன், சுஷாந்த் சிங் ராஜ்புத் உடைய மரணத்தை வைத்து பல பேர் தங்களுக்கான ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இதுல ரெண்டு ஸ்டேட் இன்வால்வ்டு, ஒண்ணு வந்து பீகார் எலெக்ஷன் வருது, ஸோ அதனால வந்து அந்த பீகார்ல இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் அவர் ஒரு பெரிய சுஷாந்த் சிங் ராஜ்புத்த பெரிய ஒரு விஷயமாக்கி இதுல மர்டர் நடந்திருக்கா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேசி அவங்களும் அதுல ஆதாயம் தேட விரும்புறாங்க. நிச்சயமா பாஜகவுக்கும் வந்து மகாராஷ்டிராவை இழந்துட்டோங்கிற ஒரு வருத்தம் இருக்கு, கூடிய சீக்கிரம் எப்படியாவது மகாராஷ்டிராவையும் தன் வசம் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு இருக்கிறதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சோ அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு மன அழுத்தம் இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க, அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது இதை வேற கோணத்துலதான் வந்து ஊடகங்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எல்லாரும் அதை வேற கோணத்துல எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க அதை வேற கோணத்துல எடுத்துட்டு போகும்போது பப்ளிக் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுது இல்லையா. பப்ளிக் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆச்சுனாலே மும்பை போலீஸ் சரியா வேலை செய்யல, மும்பை மகாராஷ்டிரா அரசாங்கம் இந்த விஷயத்துல சரியா வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை மனசுக்கு நம்ம கொடுத்துடுறோம் இல்லையா மக்களுக்கு மனதுக்கு, அது ஒரு பெரிய ஒரு ஆல்டரேஷனை கொண்டு வரலாம். அண்ட் அதே மாதிரி கங்கனா ரணாவத் பாத்தீங்கன்னா, நான் ஒரு பெண், எனக்கு ஏன் சோனியா காந்தி வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு சோனியா காந்தி எழுக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்ப அவங்க கூட்டணியில இருக்காங்க, சிவசேனா காங்கிரஸ் என்சிபி வந்து ஒரு கூட்டணியில இருக்காங்க. அப்ப அவங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது இதையும் தாண்டி ஆனா ஒரு விஷயம், கங்கனா ரணாவத்தை ரொம்ப அப்ஜெக்டிவா பார்த்தேன்னா ஒரு அரசியல் தலைவி உருவாகிறார், அவர் நடிக்கிற அந்த படத்தோட தலைப்பு மாதிரியே ஒரு தலைவி உருவாகிட்டு இருக்காங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னா, அந்த உருவாக்கப்படுகிறாரா மேடம், உருவாக்கப்படுகிறார், அவருக்கும் அந்த ஆசை இருக்கு. ஏன்னா அவங்க கடந்த 3-4 வருஷமாவே நிறைய போல்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் ஸ்ரீ கங்கனா ரணாவத். இண்டஸ்ட்ரியில வந்து நிச்சயமா நெப்போட்டிசம்ங்கிறது இல்லாம இல்ல, நான் பல பேட்டிகள்ல உங்களுக்கே இதுல முன்னாடி சொல்லியிருக்கேன், மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நெப்போட்டிசம்ங்கிறது பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, சிவசேனாவை பகிச்சுக்கிட்டு அங்க யாரும் படம் பண்ண முடியாது சரிங்களா. சிவசேனாவுக்கும் பாலிவுட்டுக்கும் பல வருடங்களாக ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு சரி. அதனால வந்து அதனாலதான் கரெக்டா மாஃபியாங்கிறாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. பட் சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கும் போது இது வந்து ஒரு பெரிய விஷயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப அவங்க கூட்டணியில இல்லாததுனால அந்த பாயிண்ட வந்து திரும்ப திரும்ப ஹார்ட் பண்றாங்க, கங்கனாவை எல்லாம் அழகா பயன்படுத்திக்கிறாங்க. கங்கனாக்கும் இது தேவைப்படுகிறது இல்லையா, அவங்க ஒரு தனி லேடியா ஜெயிச்சுட்டேன்னா இப்ப எல்லாரும் நீங்க சோசியல் மீடியால எடுத்து பாத்தீங்கன்னா இல்ல மக்களுடைய ஒரு ஃபுல் கருத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு தைரியமான பெண்மணி, இவ்வளவு பெரிய ஆளுங்களை எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி கருத்து தானே அவங்களை பத்தி உருவாகுது. அதனால வந்து அவங்களுக்கும் இது ஒரு லாபகரமான விஷயம், கல அரசியல் கட்சிகளுக்கும் இது லாபகரமான ஒரு விஷயமா தான் அமைது. மேடம், கங்கனா ரணாவத் அவர்களுக்கும் லாபகரமான விஷயம் நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவருக்கு பாஜகவின் சார்பாக இன்னும் கொஞ்ச நாள்ல ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும்னு பேசப்படுகிறது. நீங்க ஒரு அரசியல் பார்வையில எப்படி பாக்குறீங்க, உண்மைதானா அது? அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா வந்து முதல்ல வந்து ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க சரிங்களா, அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கங்கனா வந்து சொல்றது எனக்கு செக்யூரிட்டி இல்ல, பட் அதுக்காக அவ்வளவு பெரிய ஒரு
ஒய் கேட்டகரிங்கறத எவ்வளவு அனலைஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு செக்யூரிட்டி இல்லைங்களா, அதை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அதனால அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், இப்ப அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து பாஜக வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் இருக்கு. பாஜகவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்களான்னு தெரியாது, ஆனா நிச்சயமா கங்கனாவுடைய அரசியல் பயணம் நிச்சயமா இருக்குங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் இல்ல. பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு முக்கியமான நடிகர் இல்ல நடிகை ஒரு நல்ல பாப்புலரான ஃபேஸஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை தங்களுக்கு சாதகமாக ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டா அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த வகையில நிச்சயமா கங்கனா ரணாவத்துக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. ராஜ்யசபா எம்பி ஆவாங்களா இல்ல பாஜகக்காக பீகார்ல போயிட்டு கேம்பெயின் பண்ண போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஏன்னா கங்கனா ரணாவத் எந்த ஒரு ஸ்டேட்ல எங்க ஒரு கேம்பெயினிங்க போனாலும் அங்க கிரௌடு வரதானே போகுது. ஏன்னா அது ஏன்னா இப்ப சுஷாந்த் சிங் ராஜ்புத் விஷயத்திலயும் ரொம்ப ஓக்கலா முதல் நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கிறவங்க கங்கனா ரணாவத். சோ நினைச்சு பாருங்க, பீகார் எலெக்ஷன்ஸ் அப்போ அவங்க போய் கேம்பெயினிங்ல நின்னாங்கன்னா நிச்சயமா ஒரு கிரௌடு இருக்கும், அதை பத்தி பேசுறதுக்கான இது இருக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயத்த என்ன சொல்ல விரும்புறேன்னா, நிச்சயமாக வந்து பாலிவுட்ல இந்த ட்ரக் யூசேஜாக இருக்கட்டும், இல்ல ஒரு சிலர் தான் மாஃபியா மாதிரி நடத்துறதாக இருக்கட்டும், இல்ல சிலரோட கட்டுப்பாடு கீழே இருந்தாதான் நம்ம வேலை செய்ய முடியும், இல்ல அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நிச்சயமா நடக்குது, அது இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை போல்டா எடுத்து கங்கனா சொன்னாங்க. பட் அதை இவங்க எல்லாரும் அரசியல் பண்றது சரியான்னு கேட்டா, அரசியல் எல்லாமே சரின்னு தானே சொல்றாங்க. அரசியல் நாடகங்கள்ல நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்காங்க, ஹிஸ்டரியும் அதான் சொல்லுது, இப்பவும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பீகார் தேர்தலை வந்து கண்டிப்பா இது போன்ற விஷயங்கள் வந்து ஏதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இது போகுமா இந்த இஷ்யூவா? மக்கள் அவ்வளவு தூரம் தங்களுக்கு நெருக்கமான ஒரு இஷ்யூவா அதை பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஏன்னா அது நிச்சயமா ஒரு இப்பவே கூட கொஞ்சம் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்களும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாரு, அவர் குடும்பத்தினரும் வந்து நிறைய பிரச்சனை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது அப்படிங்கிற உண்மைகள்லாம் வெளியில வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க மக்களும் வந்து ஆமா சுஷாந்த் சிங் ராஜ்புத் முதல்ல ஒரு பெரிய ஹீரோவா இது பண்ணாங்க, ஐ திங்க் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்க. அது பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா கூட அவருக்கு ஏதோ அவர் பேர்ல ஏதோ கட்டிடம் கட்ட போறேன், அவர் பேர்ல அது செய்ய போறேன் இது செய்ய போறேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அது அப்படியே வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணதுனால இப்ப என்னாச்சு, அந்த சைடுல இருக்கிற ரகசியங்களையும் ரியா சக்கரவர்த்தி சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால மக்களுக்கு என்னடா இது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் இதையும் தாண்டி பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நடிகர் ஒரு பெரிய நடிகர் தான், பட் ஆனாலும் அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக அரசாங்கத்தின் மேல பயங்கர அதிருப்தியிலதான் மக்கள் இருக்கிறாங்கன்னு நான் பாக்குற வரைக்கும் எனக்கு தெரியுது. எந்த விதமான கவர்னன்ஸ் இல்ல, இந்த கோவிட் ஹேண்டிலிங் இந்த கொரோனா டைம்ல கூட சரியா எதுவும் ஹேண்டில் பண்ணல, இந்த மாதிரி நிறைய அதிருப்திகள் இருக்கு. சோ அதனால இதெல்லாம் மாதிரி முக்கியமான மக்கள் விஷயங்கள் தான் ஒரு வெயிட் கொடுக்குமே தவிர்த்து, இந்த விஷயம் ஒரு சாதாரண ஒரு பாசிங் பையா இருக்கும். இந்த கங்கனா ரணாவத் எல்லாம் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட கங்கனா ரணாவத் மேடம் வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க. நீங்க வந்து படத்துல நடிச்சிட்டீங்கன்னா ராணி லட்சுமி நடிச்சீங்கன்னா அப்படியே ராணியாவே நீங்க அப்படியே நிஜ வாழ்க்கையில இருந்தீங்க உன்னு நினைப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க. காரணம் என்னன்னா, பிரகாஷ்ராஜ்லாம் ரொம்ப கடுமையா பாஜகவை தாக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து கங்கனா ரணாவத் போய் சேராத, ஏன்னா தொடர்ந்து பாஜகவிற்கு எதிரான ஒரு சில விஷயங்களையும் இதே திரைத்துறையில இருக்கிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப கங்கனா ரணாவத் தமக்கு பாதுகாப்பு வேண்டும், சொத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவை போய் தான் வந்து தஞ்சம் அடைய போறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது பாதுகாப்புங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு கங்கனா ரணாவத் நல்லா யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு. இது இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிச்ச ஒரு விஷயமாக இருக்கும் எனக்கு தோணல. இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்துடைய மரணத்துக்கு அப்புறம்ல இருந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம், என்ன வேணா அவங்க பேசிருக்கலாம் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா கங்கனா ரணாவத்தை பொறுத்த வரைக்கும் இதுல அவங்க இழப்பதற்கு ஒண்ணும் இல்லைன்னா, ரொம்ப வருடங்களாவே வந்து பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் இவங்களோட வேலை செய்ய மாட்டேன், டைரக்டர்ஸ் இவங்க கூட வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. சோ ஆனா இவங்க இவங்களுக்குன்னு ஒரு பேரை வந்து தைரியமா உருவாக்கி கொண்ட ஒரு லேடி இவங்க. சோ இப்ப வந்து நிச்சயமா அவங்க இவங்க யோசிச்சு, சரி இது அடுத்தது நம்ம அரசியல் தான் அப்படிங்கறத யோசிச்சுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்க.
வெறும் அப்படி எடுத்திருக்க, இது ரெண்டு பேருக்குமே ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். அதனால இந்த சுஷாந்த் சிங் இறப்புக்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து ரெண்டு பேருமே பார்த்திருக்கலாம் தான் தோணும். குறிப்பா இத தற்போதைய காங்கிரஸ் கட்சி எப்படி அணுகி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள், முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் சொல்றாங்க, உங்கள் மௌனத்தையும் அலட்சியத்தையும் வரலாறு மதிப்பிடும் அப்படின்னு அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அப்படின்னா காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணும், சரியாதான் பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் சரியா தான் நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சோனியா காந்தி அவர்களை லெவலுக்கு அவங்க ஏன் வந்து கங்கனா ரனாவத்துக்கு பதில் கொடுக்கணுங்கிற ஒரு க்வெஸ்டின் இருக்கு இல்லையா? அண்ட் ஆல்சோ இந்த பில்டிங் டெமாலிஷ் பண்ணது ஒரு தவறான விஷயம் இல்லைன்னு சொல்லல, அதையும் தாண்டி அவ்வளவு பெரிய த்ரெட்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இதே சமூகத்துல தான் ட்விட்டர்ல எத்தனையோ பெண்களுக்கு வந்து கற்பழிச்சிருவேங்கிற மாதிரியான த்ரெட்ஸ் எல்லாம் வருது. அந்த பெண்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு சொல்லுங்க? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் சரியா தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக கங்கனா ரனாவத்துக்கோ இந்த விஷயத்திலோ தலையிடணும்? ஏற்கனவே காங்கிரஸ் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க NCP-யோட சிவசேனாவோட கூட்டணியில இருந்தாலும் எந்த விதமான பெரிய இதுல நாங்க இன்வால்வ் ஆக மாட்டோம், ஏன்னா ரெண்டு பேரோட ஐடியாலஜி வித்தியாசம் இல்லையா, அதனால நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ NCP-யோட சரத்பவார் தான் குதிச்சுட்டு இருக்காரு, உத்தவ் தாக்கரே சொல்லிட்டே இருக்காரு, இதை நீங்க பெருசுபடுத்தாதீங்க, நீங்க அந்த வீடை அந்த ஆபீஸ இடிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க அந்த அம்மாவை பெரிய ஹீரோயின் ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து உத்தவ் தாக்கரே அதுக்கு இல்ல, என்னோட ஸ்ட்ராட்டஜி வேறங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. முக்கியமா இப்போ அவங்க அடிப்படையில சட்ட ரீதியா பார்த்தா அவங்களுடைய அந்த கட்டட இடிப்பு அப்படிங்கிறது சரியானதை டெபாலிஷ் பண்ணது சரிதான் அப்படின்னு மாநகராட்சி சார்பா சொல்றாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துமே கூட அவங்க ஆளுநரை போய் சந்திக்கிறாங்கன்னா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என் பின்னாடி எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா அப்படிங்கறத மக்களுக்கோ இல்ல எதிர்கட்சிகளோ காட்ட முயற்சி பண்றாங்களா கங்கனா ரனாவத்? நிச்சயமா, ஏன்னா இப்ப இருக்கிற கவர்னர் அவர்கள் வந்து முன்னாடியே வந்த சிவசேனா மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அவர் ரொம்ப மத்திய அரசுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாருங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. சோ ஆனா இவங்க வந்து அங்கேயே இருந்துட்டு ஒரு கவர்னரை மட்டும் இல்ல, ராம்தாஸ் அத்தாவ்லே அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியும் மீட் பண்றாங்க. சோ அவங்க என்ன காட்டுறாங்க, எனக்கு பலம் இருக்கு, எனக்கு பக்கபலம் இருக்கு அப்படிங்கறத அவங்க நிரூபிச்சுட்டு தான் இப்ப போயிருக்காங்க. அதுவும் கிளம்பும் போதும் அதே ட்வீட் தானே போட்டுட்டு போறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்களே, இந்த மாதிரி நான் வந்து மும்பையை பத்தி சொன்ன கமெண்ட் கரெக்ட்னு ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போறாங்க. சோ இது மும்பை அரசியல்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல எந்த மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட இறுதிக்கட்ட கருத்தை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம் இப்பவும் நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து இது பாஜக செய்யறது சரியா தவறா அப்படிலாம் கேட்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல்ல இதே மாதிரி விஷயங்களை காங்கிரஸ் செய்திருக்கிறது, சிவசேனா செய்திருக்கிறது, NCP செய்திருக்கிறது, எல்லா கட்சிகளும் செஞ்சிருக்காங்க. ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். சோ பாஜக செஞ்சிட்டு இருக்கு, பாஜக செஞ்சிட்டு இருக்கு. அவங்களே பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு தீபாவளிக்குள்ள ஒரு டார்கெட் வச்சுட்டு தான் நான் கேள்விப்படுறேன், இந்த மாதிரி நம்ம எப்படியாவது அந்த அரசாங்கத்தை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில பாஜக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த சுஷாந்த் சிங் அண்ட் கங்கனா விஷயத்தை இதுக்கு மேல இழுத்துட்டு போக முடியுமான்னு தெரியாது. வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், இல்ல இவருக்கு சிவசேனா வேற ஏதாவது இன்னும் பல தவறுகள் செய்யணும், அந்த மாதிரி செஞ்சாலே ஒழிய அவங்க கூட்டணி உடையாத வரைக்கும், சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் ஒரு பெரிய மனஸ்தாபம் வராத வரைக்கும், அல்லது பாஜக பக்கம் சரத்பவார் போகாத வரைக்கும் இந்த அரசாங்கம் இருக்கும். ஆனா எனக்கு நான் கேள்விப்படுறது என்னன்னா, இன்னுமே கூட சரத்பவார் அவர்கள் பாஜகவுடைய ஒரு நல்ல இதுல தான் இருக்காரு, ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல தான் இருக்காரு. சோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. பட் ஆனா அதனால நம்ம வந்து இன்னும் 2-3 மாசத்துல நிச்சயமா பாஜக வந்து இந்த கோவிட் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் போது நிச்சயமா இது ஒரு பெரிய விஷயமாக்கும். சுஷாந்த் சிங் விஷயத்தையே பெருசாக்கும் நான் சொல்ல விரும்பல, பட் வேற ஏதாவது விஷயம் கூட கையில எடுத்துக்கலாம். பட் கங்கனா ரனாவத்தை பொறுத்த வரைக்கும் இது தொடரும், அவங்களுக்கு இது அரசியல் வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆன ஒரு மாதிரிதான் இருக்கு. அடுத்து அவங்க பாஜகல இணையலாம், அல்லது அவங்க வந்து அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கரியர் அவங்களுக்கு இப்ப இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லைனாலும் இது ஒன் ஆஃப் த இஷ்யூஸா இது பேசப்படும்ங்கிறது நிச்சயம். நிச்சயமா பீகார் எலெக்ஷனுக்கு இது எப்படி ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும், அதே போல தொடர்ந்து அரசியல் நகர்வுகள்ல பாஜக எப்படி தங்களுடைய காய்களை நகர்த்துவாங்க அப்படின்னு ரொம்ப போடகமான விஷயங்களையும் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கிறீங்க. எங்களோடு இந்த நேரத்திலும் இந்த விஷயங்களை பற்றி உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பேசுறதுக்கு மிக்க நன்றி பிரியமா தமிழ். தேங்க்யூ, நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கும் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.